வணக்கம். இன்றைக்கி மங்கை ஏலத்தில் ரவா வச்சு காய்கறி எல்லாம் சேர்த்து ரவா இட்லி பண்ணியிருக்கேன். அது வாங்க, அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ரவா இட்லிக்கு வறுக்கிறதுக்கு தவா அடுப்பில் வச்சுருக்கேன், அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்த பருப்பு லைட்டாக கலர் மாறட்டும். இதில் பிஞ்சி சேர்த்துக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உளுத்த பருப்போடைய இந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக கலர் மாறினா போதும். இதோட பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். ரவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ரவையை கலந்து வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு தயிர் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். நல்லா இப்போ கலந்தாச்சு. இப்போ இந்த பதத்துக்கு இருக்குது, ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டிமாயிரும். அப்புறமா தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற விட்டுடலாம். ரவையை கலந்து வச்சு இப்போ முக்கால் மணி நேரமே ஆயிடுச்சு. அரை மணி நேரம் தான் சொல்லியிருந்தேன், ஆனால் முக்கால் மணி நேரமே ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி காய் பாருங்கள், வெஜிடபிள் கொஞ்சம் போட்டுக்கலான்ட்டு வெட்டி வச்சுருக்கிறேன். கொடை மிளகாய் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கடியாக இதாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் பாருங்கள், ரொம்ப பொடியாக பூண்டு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வேகும். இது கொடை மிளகாய் கொஞ்சம் தான் இருந்துச்சு, சிவப்பு கொடை மிளகாய். இது கொத்தமல்லி தழை. இதெல்லாம் போட்டு கலந்து ஊற்றிக்கலாம். ரவா இதோட காய்கறியும் போட்டு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதனால் காய்கறி கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக தான் ஊற்றணும், ஏன்னா உப்பி வரும்போது மேல் தட்டில் அப்புறம் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த இதில் வச்சிடலாம். இட்லி ஊற்றுற இதில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் மூடிய. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். உடனே எடுத்தால் வராது, ஆற விட்டு தான் எடுக்கணும். 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லான ரவா இட்லி ரெடியாக இருக்குது. இது சுற்றிலும் எண்ணெய் பூசியிருக்குதுனால இப்படி சுற்றிலும் இது பண்ணாவே வந்துடும். அதெல்லாம் உடனே எடுத்தமாக தான் வராது, ஆற வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். பாருங்கள், ஆற வச்சு எடுத்துட்டேன். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிள்ளைகள் வந்து நிறைய காய்கறியெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. முடிஞ்சளவுக்கு எது இதில் காய்கறி சேர்க்க முடியுமோ அது மாதிரி பெரியவங்க சாப்பிட்டுக்கோ, நம்ம பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எது இதில் முடிஞ்சளவுக்கு காய்கறி சேர்த்து இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.